ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது விஷ்ணு தீபம்ங்கிற தீபம் பற்றி நம்ம பேச போகிறோம். விஷ்ணு தீபம் நம்ம வாழ்க்கையில் ஸ்திதியை நடத்தக்கூடிய, அதாவது நம்ம பிரம்மா வந்து சிருஷ்டிக்கக்கூடியவர், மகாவிஷ்ணு ஸ்திதியை கொடுக்கக்கூடியவர், ருத்ரன் வந்து ஒடுக்கக்கூடியவர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திருமூர்த்தின்னு சொல்லுவாங்க, அதில் மகாவிஷ்ணு ஸ்திதிகாரகன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நிறைய வருத்தங்கள் கவலைகள் அப்படிங்கிறது நமக்கு நிறையா இருந்துருக்கு. இதிலேருந்து மாறணும், இதிலேருந்து தப்பிக்கணும், இதிலேருந்து ஜெயிக்கணும், எனக்கு பண வரவுகள் ஏற்படுத்தணும், எனக்கு வந்து எவ்வளவு இருந்தாலும் பத்துறது கிடையாது, என்னன்னு தோன்றதில்லை, நான் என்ன பண்ணுறது, குடும்பத்தில் சண்டை வர்றது பொருளாதாரத்துக்காக, இப்படி இருந்து வருத்தப்படுறவா எத்தனை பேர் இருப்பா. இதற்கெல்லாம் விஷ்ணு தீபம் ரொம்ப விசேஷகரமான தீபமாக இருந்துருக்கும். இந்த விஷ்ணு தீபம் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். அதாவது இரண்டு முறையில் நம்ம ஏற்றிக்கலாம் இந்த விஷ்ணு தீபத்தை. ஒன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், அழகாக சங்கு கோலம் போடுங்க. இந்த சங்கு கோலம் போட்டுட்டு அந்த சங்கு கோலத்து மேலே கொஞ்சோண்டு துளசி வைக்கலாம். நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், துபாயில் இருக்கேன், மற்ற நாட்களில் நான் இருந்துகிட்டு இருக்கும்போது இங்கே பூக்கள் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் போய் ரொம்ப தூரம் பூக்கடை இருக்குது, நாங்கள் வாங்கிட்டு வர முடியாது, இப்போ சூழ்நிலை நான் வெளியில் போகக்கூடாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் எடுத்து பறிச்சுக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் அந்த சங்கு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அழகாக அந்த தீபத்தை வச்சுக்கலாம். விஷ்ணு தீபம்னு பேர். கிழக்கு இல்லை வடக்க பார்த்து ஏற்றலாம். விஷ்ணு மகாவிஷ்ணு மனசார வேண்டிட்டு நாராயணா 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 ஜெகத் பிரபு அப்படிங்கிறத நல்லா வேண்டிக்கோங்க. ஸ்திதிகாரனான மகாவிஷ்ணுவை வேண்டிட்டு, இந்த காலகட்டம் எனக்கு பெரிய துன்பமாக இருக்குது, துன்பத்திலேருந்து நான் விடுதலை பெறணும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரணும், மன நிம்மதி கொடுக்கணும், பொருளாதாரம் வந்து சிறப்பாக இருக்கணும். நீ எப்படி ஹிருதயத்தில் மகாலட்சுமியை கொண்டு இருக்கிறாயோ அதே போன்று அந்த லக்ஷ்மியின் மூலமாக எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு மகாவிஷ்ணுவிட்ட வேண்டிக்கோங்க. விஷ்ணு உடைய அனுகிரகத்தில், பெருமாளுடைய ஆசீர்வாதத்தில் நமக்கு நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும். எப்படியும் தினம் தினம் நீங்கள் வேண்டின்னு இருக்க இந்த விஷ்ணு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. இதை எப்போ ஏற்றலாம், தினம் தினம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றலாம், சாயந்தர நேரத்தில் ஏற்றலாம். இல்லை சார், நான் ஒரு டைம் ஏற்றினா போதுமா, தாராளமாக ஏற்றினா. எத்தனை நாட்கள், 48 நாட்கள் ஒரு மண்டலம் ஏற்றி பாருங்கள், நிறையா டிஃப்ரென்ஸ் வரும், உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விஷ்ணு தீபம் ஏற்ற வழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குருவாயூரில் நிறையா பேர் வச்சுட்டுருப்பான், அவர் கிருஷ்ண தீபம்னு சொல்லுவா. அதே போன்று நீங்களும் ஏற்றி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.